இன்றைக்கி நம்ம ஒரு லேடிஸ் ஃபிங்கர் புளி குழம்புக்கு தான் நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். நான் லேடிஸ் ஃபிங்கரை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கழுவி வச்சு நல்லா அறுத்து காய வச்சுருக்கேன். அப்போ தான் அதில் இருக்க அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் இல்லாமல் இருக்கும். இப்போ அடுப்பில் கடாய வச்சுருக்கேன், கொஞ்சம் போல் ஆயில் வச்சுருக்கேன், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மிளகு, ஒரு வரமிளகாய், ஒரு கை பொடியாவுக்கு நிறைய சின்ன வெங்காயம், ஒரு ஆரியல் பல் பூண்டு வெங்காய பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வச்சுருக்கேன். இதை நல்லா வதங்கிட்டேன். இந்த ரெண்டு பெரிய தக்காளியை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கணும். இதை கட் பண்ணி அதிலே வதக்கி போடணும். வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கி வச்சு இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் மிளகா சேர்த்துக்கிறேன். இப்போ வீட்டிலே அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன்ஃபுல்லாக சேர்த்துக்கிறேன். இதில் மல்லித்தூள் எல்லாமே இருக்குது, அதனால் நான் ஒரே குழம்பு மிளகாய்த்தூளாக சேர்த்துக்கிறேன். ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காசுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையோ செஞ்சுக்கலாம். தேங்காய் திருவி வச்சுட்டு அதையும் இதோட கொட்டிக்கிறேன். அவ்வளோதான் நம்ம புளிக்குழம்பு தேவையான மசாலா ரெடி ஆகிட்டு. இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துட்டோம்னா நம்ம குழம்பு தவிர்த்துக்கலாம். இப்போ இதை ஆறட்டும், அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்து எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். புளிக்குழம்புக்கு மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துட்டு இப்போ நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்க போகிறேன். புளிக்குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சிக்கணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துட்டேன். கடுகு, வெந்தயம், இது ரெண்டும் பொரியட்டும். இப்போ வெங்காயம், ஒரு வரமிளகாய், ஒரு சின்ன தக்காளி கட்டி வச்சுட்டு அதையும் இதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பெருங்காய தூள் சேர்த்துக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நல்லாவே வதக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யும்போது அந்த வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நல்லெண்ணெய் ஊற்றி புளிக்குழம்பு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட உப்பு போட்டுக்கிறேன். வெங்காய தக்காளிலாம் நல்லாவே வதங்கிட்டு இப்போ நான் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்துட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மசாலாவுடைய தண்ணியை கரைச்சி நம்ம ஊற்றிக்கலாம். குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். கெட்டியானா கிரேவி மாதிரி வச்சுக்கலாம், அதை தண்ணியாட்ட வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் சேர்க்காது புளிக்குழம்பு, ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இந்தளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். அப்புறம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோம். அப்போ அதை இன்னும் கொஞ்சம் யூஸ் கொடுக்கும். ஸோ இந்தளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். உப்பு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம்.
நல்லா கொதிக்க விடுவோம். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காயை வச்சுக்கிட்டோம். எண்ணெயில் வதக்கி வச்சிட்டோம்னா அந்த பிசு பிசுப்பெலாம் எல்லாமே இருக்கும். அதனால் லைட்டாக எண்ணெய் போட்டு தனியாக வதக்கி இதை சேர்த்துக்கோங்க. இது 2 நிமிஷம் காய் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. காய் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்குவோம். புளி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா நம்மளோட சூப்பரான லேடிஸ் ஃபிங்கர் புளி குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது கொதிக்கட்டும். நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பரான புளி குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய்.